சென்னை எஃப்சி அடுத்த ஃபாரினராக பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் சென்டர் மிட்ஃபீல்டரான டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரான தொலகா சிகர்சி கிட்ட வந்து டாக்ஸ் அட்வான் டாக்ஸ் போயிருக்காங்க. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டபுளான சோர்ஸ் கிட்ட தான் கிடச்சிருக்கு. இது வந்து இன்னும் கூட விரலில் வந்து இது வந்து கன்ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். டர்க்கிஷ் சென்டர் மிட்ஃபீல்டரான தொலகா சிகர்சிக்கில் வந்து சென்னை எஃப்சி வந்து அட்வான்ஸ் ஸ்டாக் போயிருக்காங்க. டர்க்கிஷ் நேஷ்னல் டீமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 6 மேட்சஸ் ஆடிருக்காரு. இது இல்லாமல் டர்க்கிஷ் நேஷ்னல் டீமில் இப்போவும் இருக்கார் கிரேட். இவருடைய மார்க்கெட் வேலை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இருந்தாலும் சென்னையின் ட்ரை பண்ணி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையின் நிறையா நல்லா சைனிங் பண்ணுறாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் ஸ்லிஸ்கோவிச் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டார். இந்தியா மட்டும் இல்லைங்க, சென்னையின் ட்ரைனிங் கேம்புக்கும் வந்து ஜாயின் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் வந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் இன்ஸ்டா அக்கௌண்ட்லேயே போட்டிருப்பார் அவர் ட்ரைனிங் பண்ண வீடியோ, அது இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ண வீடியோ. ஸ்லிஸ்கோவிச் வந்து சென்னை அறிவாயிட்டார். ஸ்லிஸ்கோவிச் வந்து ஒரு நல்ல சைனிங்கா இல்லை ஒர்த் சைனிங்கா இல்லை ஒரு மொக்க சைனிங்கா நம்ம ஃபேன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்லிஸ்கோவிச் பார்த்திங்கன்னா பண்டஸ்லீகா ஆடிருக்காரு, அதில் எஃப்சி மெயின்ஸ் அந்த மாதிரி பெரிய டீம் ஆடிருக்காரு. அவர் வந்து யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, நல்ல ஒரு கோல் ஸ்ட்ரைக்கருங்க, ஒரு கிரேட் ஹெடர், அப்புறம் கிரேட் ஃபினிஷர், ஒரு நல்ல ஆடுவார் சென்னை எஃப்சிக்கு. சீக்கிரமாக வந்துட்டார் அவர். நம்ம சென்னை எஃப்சி மேட்ச் அப்போ தான் தெரியும் அவர் எப்படி ஆடுவார், நல்லா ஆடுவார், நல்லா ஓப் பண்ணுவோம். சென்னை எஃப்சி அடுத்த சைனிங் வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டாக இருக்கணுமா இல்லை கிரியேட்டிங் மிட்ஃபீல்டாக இருக்கணுமா இல்லை அட்டாக்கிங் மிட்ஃபீல்டாக இருக்கணுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிஸ்கோ சென்னைக்கு வந்திருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவர் நல்ல சைனிங்காக இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.